Hi friends, welcome to Homey Delights. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா காட்ட போறேன். நான் இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்க பாப்பீங்க. இந்த காலத்துல கல்யாணம் எல்லாம் ரொம்ப கிராண்டா பண்றாங்க, ரொம்ப மாடர்னா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப யூனிக்கா ரொம்ப டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 3 days கூட பண்றாங்க. சில கல்யாணங்கள்லாம் பார்க்கும்போது 3 days கூட பண்றாங்க, ரொம்ப கிராண்டா இருக்கு. ஆனா வந்து அந்த காலத்துல வந்து நம்ம அம்மாக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம பொண்ணு பிறந்துருச்சுன்னா வெறும் கோல்டு சில்வர் மட்டும் சேர்க்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு தெரிஞ்ச சில மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களே கையால் பண்ணது, அப்புறம் வேற யாராவது செஞ்சு கொடுத்து ஆர்டர் கொடுத்து செய்ய வச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான டிஃப்ரெண்டான மினியேச்சர் சீர்வரிசைகள்னா இப்போ நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மங்களகரமா ஒரு விஷயத்த பார்க்கலாம். நான் வந்து இப்போ துளசி மாடம் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, துளசி மாடம். இது இப்போ அந்த காலத்துல வந்து குட்டி குட்டி மணிக்கெல்லாம் இருக்கும். ஃபிஷ் ஒயர், இதுக்கு பேசிக்கான திங்ஸே வந்து பேர்ல்ஸும் ஃபிஷ் ஒயரும் கலர் கலராக எல்லாம் கலர் மணியும் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்க துளசி மடம், இந்த இடத்துல ஹோல் வரும், இந்த இடத்துல நம்ம விளக்கு வச்சுக்கோம். அந்த டிஃப்ரென்சியேஷன் காட்டுறதுக்காக இந்த பிளாக் வருது. அந்த பீடம், இப்போ இதெல்லாம் வேஸ்டான பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு கீழே தான் இருக்க போகிறதுனால அவங்க எல்லா கலர்ஸ் என்னென்ன மிச்சம் இருக்கோ அதுதான் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணதெல்லாம் எங்கள் அம்மா பண்ணது. எங்கள் அம்மா எனக்காக என்னோட கல்யாணத்தில் வச்சது. இது நான் ரொம்ப பத்திரமாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அப்பப்போ மெயின்டைன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் இப்போ பண்ணவே முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுறாங்க, அது கூட பெரிய பெரிய பீட்ஸ், 8mm பீட்ஸ் தான் பண்ணுறாங்க. இது 2mm பீட்ஸில் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்து அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. இந்த இது ஸ்டிச்சிங் பண்ணும்போது கூட இதுக்குள்ளுக்குள்ளே வைக்கிறது கூட எங்கள் அம்மா நிறைய அந்த ரோட்டில் கிடக்கிற சிகரெட் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த சிகரெட் பேப்பர்லாம் உள்ளே வந்து சிகரெட் எல்லாம் சில்வரில் இருக்கும், அதை வந்து அப்படியே பேக்கில் வச்சாங்கன்னா அது நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில்லாம் வந்துருச்சு, அப்போ நம்ம இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்போல்லாம் அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள அட்டை இந்த மாதிரிலாம் வச்சு ஸ்டிஃபாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வச்சா கூட சவுண்டாக இருக்கும், நல்லா நேராக நிற்கிது பாருங்கள். இத்தனை வருஷம் ஆகியும் இப்படி நிற்கிது. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 27 இயர்ஸ் ஆகுது. ஆனால் எந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. வாஷ் பண்ணாலும் கலர் போகவே இல்லை, ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. எல்லாமே கணக்கு வச்சு சூப்பராக பண்ணாங்க. கலர் காம்பினேஷன் பாருங்கள் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த பூசல், நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இந்த மணியை வச்சு என்னென்ன பூஜா ஐட்டம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்களா, சிவன் அழகாக நம்ம வந்து அபிஷேகம் பண்ணோன்னா நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணோம்னா இப்படி போகலாம். நாங்கள் பிரதோஷத்துக்கு நான் தண்ணி ஊற்றுவேன், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வாஷ் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக போயிடுங்க. கலர் இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்லை. நான் அப்பப்போ சோப் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு கலர்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. என்ன மைனூட்டான ஒர்க் பாருங்களா, நல்லா இங்கே தண்ணி ஊற்றணும்னா சூப்பராக இங்கே வடியுங்க. இதெல்லாம் 2mmங்க, ரொம்ப கஷ்டம். ஃபிஷ் ஒயருங்கிறதுனால இது கட்டே ஆகாது, கட்டாகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்குள்ளேயும் அவங்க அட்டை தான் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன இதுக்கெல்லாம் பேப்பர் வச்சாங்க. நான் சின்ன குழந்தையில் இருக்கும்போது அம்மா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப இன்னர்வேட்டிவாக பண்ணுவாங்க. அம்மா எப்பப்போ அந்த வயர் கூட பின்னுறது, இந்த மாதிரி பண்ணுறது, சர்ஃபு பண்ணுறது, ஷாம்பு பண்ணுறது, நிறைய பண்ணுவாங்க எங்கள் அம்மா. ரொம்ப க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு அதிகம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா க்ரியேட்டிவிட்டி மைண்டு. ஸோ இதில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இதை பாருங்களேன், இது வந்து கற்பூர ஆரதி. அந்த கற்பூரம் வச்சு உங்களுக்கு ரெட்டாக நம்ம வச்ச உடனே எரிஞ்சதுன்னா ரெட் கலர் வரும். ஸோ அவங்க அதை ஐடியா பண்ணி ரொம்ப ரெட் கலரில் வச்சுருக்காங்க. இது ஒயிட் கலரில் எடுத்திருக்காங்க. இது கற்பூர ஆரதி. கோலம், கோலம் போடும்போது நம்ம கையாலேயே போடுவோம், அவங்க மணியில் எப்படி கோலம் போடுறதுன்னு வச்சு காட்டியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுதான் வந்து பெரிய பீட்ஸில் பண்ணியிருக்காங்க.
இது வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. இங்க பாரு சந்தனம் மஞ்சள் குங்குமம். இப்ப இது நிஜமாவே நீங்க வச்சு கூட ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்படி கொடுக்கலாம் நீங்க, அவ்வளோ அழகா இருக்கும். இது இது பனானா பாருங்களேன், எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த மஞ்சள் கலர் பனானால எப்படி பிளாக் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு. இது பாருங்க ஒரு டசன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கரெக்டாக 12 தாங்க இருக்கு ஒரு டசன் சொன்ன மாதிரி. நானும் இப்போ தான் எண்ணி பார்க்குறேன் இப்போ. ஆனால் அவங்க எங்கள் கூட இல்லை, உயிரோடு இல்லை. ஆனால் இந்த மணியெல்லாம் தான் அவங்க ரூபத்தில் இருக்குது. இன்னும் இது வாழ்ந்துட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து எத்தனை போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த பனானா வந்து இது வந்து பிளாக்ல வச்சுருக்காங்க, இது வந்து க்ரீனில் வச்சுருக்காங்க, இது லைட் க்ரீனில். இங்கே பாருங்க இதில் வந்து பிங்க் ஷேடில் வச்சுருக்காங்க வாழைப்பழம். இதெல்லாம் அதே மாதிரி விளக்குங்க. ஆஹா என்ன அழகாக இருக்குங்க விளக்கு. நமக்கு பென்டகன் ஷேப்பில் வரைகிறது ரொம்ப கஷ்டம், மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணணும். ஆனால் அவங்க மணியில் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பென்டகன் ஷேப்பில் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஹைட்டாக 5 முகங்கள்ங்க அப்படியே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த விளக்கு. இது தாங்க பூஜா வெரைட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பூஜா ஐட்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா. வீட்டு பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா. இதில் என்னென்ன வரப்போகுதுன்னு பாருங்களேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே காட் காட்ட போகிறேன். கட்டில் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். கட்டில் அந்த அகலமும் ஸ்கொயர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க, க்ரீம் கலர்லாம். அப்புறம் மணக்கட்டை, மனையில் உட்காருவோம் இல்லையா மணக்கட்டை. இங்கே பாருங்கள் அவ்வளோ கலர் காம்பினேஷன், ஃபுல்லாக ஒயிட் கொடுக்காம இந்த பேக்கில் தானே இருக்குதுன்னு நினைக்காம ரொம்ப அந்த பீடிக்கை கரெக்டாக இருக்குது. உட்காருதுங்க, சூப்பராக உட்காருதுங்க. ஸ்டவ்வுங்க நல்லா அந்த ஃப்ரேம் நல்ல ஹேண்ட் ஸ்டாண்டு. இதில் பாருங்கள் நம்ம திருப்புறத்து கூட கரெக்டாக இருக்குது பிளாக்கில், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது வீட்டுக்கு வேணும்னா வீட்டுக்கு ஒரு சாவி வேணுங்க. அந்த சாவி கூட பண்ணியிருக்காங்க ஐடியா பண்ணி, எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் அது பண்ணியிருக்காங்க. வீடுனா பெயிண்ட் அடிக்க ஏணி வேணும். ஸோ அவங்க என்ன ஐடியா பண்ணியிருக்காங்க, ஏணி கூட வச்சுருக்காங்க. ஏணி கூட ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லா கலர்லேயும் இருக்காது. பிங்க் அண்ட் ஆரஞ்சில் இருக்குது. இது முக்கியமான பொருளுங்க, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பொருளுங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டோன்னா இந்த மிரர் பாருங்கள், இதுதான் கொஞ்சம் வந்து டல்லாகிடுச்சு. 27 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மிரர் தான் டல்லாகிடுச்சு. இது ஒரு நாள் நான் எடுத்து பார்த்தேன், எடுத்து பார்த்துட்டு வாஷ் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. பேக்கிலெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக செட்டில் பண்ணாங்க. இதில் வந்து உங்களுக்கு ட்ராயர்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் இது வாஷ் பண்ணும்போது இதெல்லாமே எடுத்துடுவேன் நான். இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த ட்ராயர் எடுத்த உடனே பாருங்கள் அடுக்கு வந்து எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்களேன். என்ன வேலைப்பாடுங்க, ரொம்ப அழகாக வேலைப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ டீப் டெப்த் இருக்குது பாருங்கள், டெப்த்து. இங்கே பாருங்கள் இந்த ட்ராயரில் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்களேன். நான் என்னோடய ரிங் போட்டு காட்டுறேன், இங்கே பாருங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அகலமாக வச்சுருக்காங்க, மிடிலுங்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தால் எப்படிங்க, இதுக்கு ஒரு கேர்ள் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் தான் என்னை நினச்சிட்டா எங்கள் அம்மா செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சார் சார் எவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த காலத்தில் வயர் கூடலாம் பின்னுவாங்க, அந்த மாதிரி அந்த டிசைனில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நல்லா உட்கார்ற மாதிரிங்க. இந்த டால் பாருங்களேன், இந்த குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சு நாங்கள் ஜடெல்லாம் தைப்போங்க. அந்த பொம்மையெல்லாம் வச்சு அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி பொம்மைங்க. இதை வந்து இந்த சேர் மேலே உட்கார வச்சுருந்தோம். இப்போது வீட்டு உபயோக பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு வந்து விளையாடுற சாமான், அதுவும் விட்டு வைக்கலங்க எங்கள் அம்மா, அதையும் சூப்பராக பண்ணிட்டாங்க. நம்ம அதையும் பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.
தாயக்கட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஒயிட்ல ஆரஞ்சு கலர் ரெண்டே கலர் தான் இதுல. த்ரீ டூ ஒன் அப்புறம் ஒண்ணுமே இருக்காதுங்க. அந்த மாதிரி டாட்ஸ் வச்சிருக்காங்க. ரெண்டு வேணும் நமக்கு தாய பாஸ். இது எப்படி விளையாடுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. சூப்பரா உருட்டுதுங்க. தாயம் விழுமா எனக்கு? இப்போ டூ தான் விழுந்துச்சு. சூப்பருங்க. ஃபோர் நல்லா ஃப்ரீயாக வச்சு விளையாடணுன்னா ரொம்ப நல்லா வருங்க. தாயம் விழுந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இது கிட்டாருங்க. இந்த கிட்டார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு ஒயர் கொடுத்து ரொம்ப அழகாக க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர். வீடியோவில் உங்களுக்கு என்ன கலர் தெரியுதுன்னு தெரியல, ரெட் கலர் இது. இது பிளாக் கலரில் ஸ்டாண்ட் இருக்குது, பிளாக் கலரில் ஸ்டாண்ட் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது கூட அந்த கிட்டார் வந்து ரொம்ப சூப்பராக. அவங்க வந்து பேல்ஸில் பேக் சைடு பாருங்களேன், நல்லா தெரியும் அந்த ஷேப். பேக்கில் ஒயிட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இது பாருங்கள் இன்னொன்று, பேரட் க்ரீன் கலர் நெக் பேட்டர்னில் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் டால், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த டால். இது பாருங்கள் கிளிகிளிப்பு, அப்படி விளையாடுறது குழந்தைங்க கையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ கலரில் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக வந்து பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த போலாக இருக்கிறதுக்காக, நல்லா ரவுண்டாக எம்போஸ்டாக தெரியறதுக்காக உள்ளே ஃபுல்லாக பேப்பர்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம வந்து நவராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப மாஸ்டர் பீஸ் என்னென்னா கேரம்போர்டு தாங்க. இப்போ கேரம்போர்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒயிட் கலரு, இது ஆரஞ்சு கலரு, அப்படியே ஃபுல்லாக இங்கே ஹோல் கூட இருக்குது பாருங்கள். நல்ல ஹோல் இருக்குது. க்ரீன் கலரு, ரொம்ப கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள் ரெண்டு ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, பிங்க் ஒன்று, ஒயிட் ஒன்று. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பேக் சைடு பாருங்க, எம்போஸாக இருக்கிறதுக்காக, அந்த கேரம்போர்டு எம்போஸாக இருக்கிறதுக்காக இங்கே ஒரு இது பர்ல்ஸ் வந்து டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே நாலு கால்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வச்சு விளையாடலாங்க. இப்போ அவங்க உயிரோடு இல்லை, ஆனால் அவங்களோட ப்ராடக்ட்ஸாவது பத்திரமாக வச்சுக்கணும்னு நான் கவர் போட்டு சீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அழுக்காயிடுச்சுன்னா மேலே டஸ்ட்டு கிளியர் பண்ணோன்னா நமக்கு போதும். ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பண்ணித்தருவோம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம பூஜா ஐட்டம்ஸ் நிறைய மினியேச்சர் ஐட்டம்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க. ஆனால் இப்போ டாப் லான்ச்சிங்க ஒரு ஐட்டம்ங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு லவ் சிம்பிளுங்க, தாஜ்மஹால். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது. எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக அந்த காலத்திலேயே எவ்வளோ நுணுக்கமாக வேலைப்பாடோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் ரெண்டே கலர் வச்சு இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக தாஜ்மஹால் கட்டும்போது கூட மும்தாஜ் சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஏன்னா இது எங்கள் அம்மாவோட லவ் அஃபெக்ஷன். இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க, தாஜ்மஹால். ஸோ இந்த மாதிரி மினியேச்சர் சீர்வரிசைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரியான டிஃப்ரெண்ட்டான சீர்வரிசைகள், மினியேச்சர் சீர்வரிசைகள் உங்கள் பொண்ணுக்கும் நீங்கள் வைக்கணுமா, கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.